தமிழ் திரையுலகில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் இயக்குனர் டி பி கஜேந்திரன். இவர் புகழ்பெற்ற நடிகை டி பி முத்துலட்சுமியின் மகன், அதாவது பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமி இவருடைய வளர்ப்பு தாய். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்ட கலைஞனாக வளம் வந்தவர் டி பி கஜேந்திரன். இவரது பூர்வீகம் தூத்துக்குடி. பிறந்தது சென்னை கோஷா மருத்துவமனையில். இவர் 8ஆம் வகுப்பு வரை சென்னையில் ஆவுச்சி பள்ளியில்தான் படித்துள்ளார். படிப்பு சரியாக வராததால் சினிமா ஸ்டுடியோக்களையே சுற்றி வந்திருக்கிறார். இவரது அப்பாவும் சினிமா கம்பெனியில் வேலை செய்துள்ளார். இதனால் பிரிவு ஷோக்களை பார்த்துவிட்டு சுற்றி கொண்டு இருந்திருக்கிறார். மகன் சென்னையில் இருந்தால் படிக்க மாட்டார் என்று அவருடைய அப்பா அவரை காரைக்குடி பக்கம் உள்ள கண்டனூர் புதுவயலுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அங்கே அவரோட சித்தப்பா வருவாய் அதிகாரியாக இருந்துள்ளார். அவரோட பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க என்பதற்காக அவர்களுடன் படித்தால் நன்றாக படிப்பார் என்று அவரை அங்கே அனுப்பி வைத்துள்ளார் அவருடைய அப்பா. புதுவயல் ராமநாதன் செட்டியார் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ளார். அப்பொழுது பள்ளியில் சாணக்கிய நாடகம் போட ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதில் இவர்தான் சாணக்கியன் வேடம் போட்டுள்ளார். இதற்காக 40 பக்க வசனத்தை பயிற்சி எடுத்துள்ளார். பிறகு மீண்டும் அதே சென்னை ஆவுச்சி பள்ளியில் இவரது பள்ளி பயணம் தொடர்ந்தது. கூடவே சினிமாவுக்கான தேடலும் தொடர்ந்திருக்கிறது. 1979ஆம் ஆண்டில் இவருக்கு திருமணம் நடந்தது. அதே ஆண்டுதான் அதே மாதம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்துள்ளார். கே பாலச்சந்தர் தயாரிப்பில் லட்சுமி இயக்கிய மழலை பட்டாளம் படத்தில் வேலை செய்துள்ளார். அதற்கு பிறகு தில்லுமுள்ளு, தண்ணீர் தண்ணீர் படங்களில் பாலச்சந்தரோடு வேலை செய்துள்ளார். சினிமா கத்துக்கிட்டதும் அக்கையோட சில நெறிமுறைகளை கத்துக்கிட்டதும் பாலச்சந்தரிடம்தான் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் கே பி கஜேந்திரன். 1985ஆம் ஆண்டு முதல் தமிழ் சினிமாவில் நடித்து வந்தாலும் 1988ஆம் ஆண்டுதான் வீடு மனைவி மக்கள் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இயக்குனர் சேகரம் பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்த டி பி கஜேந்திரன் இயக்குனரும் நடிகருமான விசுவிடம் உதவி இயக்குனராக பல படங்களில் பணியாற்றியிருக்கிறார். விசுவின் சம்சாரம் அது மின்சாரம் படம் வெளியான சமயத்தில் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மறைந்த ராம நாராயணன் கஜேந்திரனிடம் விசுவின் கால்ஷீட் வாங்கி வந்தால் இயக்குனர் வாய்ப்பு தரேன் என்று கூறியிருக்கிறார். பிறகு விசுவிடம் கேட்டபோது உனக்காக பண்ண மாட்டேனா, எத்தனை நாள் வேணும் என சொல்ல, இப்படி டி பி கஜேந்திரனுக்கு அமைந்ததுதான் வீடு மனைவி மக்கள் படத்தை இயக்கும் வாய்ப்பு. இந்த படத்தை கன்னடத்திலும் கஜேந்திரன் ரீமேக் செய்துள்ளார். யதார்த்தமான படங்களை இயக்க வேண்டும் என முடிவெடுத்து பின்னாளில் வெளியான படங்கள்தான் எங்க ஊரு காவல்காரன், பாண்டி நாட்டு தங்கம், பாசமுள்ள பாண்டியரே, பட்ஜெட் பத்மநாபன், மிடில் கிளாஸ் மாதவன், சீனாதானா போன்றவை. இயக்குனராக 10க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருந்தாலும் நடிகராக பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் டி பி கஜேந்திரன். திரைத்துறை டிஜிட்டல் மயமாக மாறிய பிறகு சினிமாவில் அவ்வளவாக தலைக்கட்டாமல் இருந்த டி பி கஜேந்திரன் சென்னை சாலி கிராமத்தில் அவரது தந்தை வாடகை ரூம்களை நடத்தி வந்த அந்த குடியிருப்பை லாட்ஜாக மாற்றி இவர் நடத்தி வந்தார். வாடகை ரூமாக இருந்தபோது அந்த இடத்திற்கு இயக்குனர் இமயம், பாரதி ராஜா முதல் பலரும் இங்குதான் தங்குவது வாடிக்கையாம். லாட்ஜாக மாற்றிய பிறகு அதன் முதல் தளத்திற்கு விசுவின் பெயரையும், 2வது தளத்திற்கு பாலச்சந்தரின் பெயரையும், 3வது தளத்திற்கு பாரதி ராஜாவின் பெயரையும் வைத்துள்ளார் டி பி கஜேந்திரன். இயக்குனர் கஜேந்திரனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கல்லூரி கால நண்பர்கள். சிறுநீரக தொற்று ஏற்பட்டு இயக்குனர் கஜேந்திரன் சிகிச்சை பெற்று வந்தபோது நேரடியாக சென்று முதலமைச்சர் அவரை நலம் விசாரித்தார். தொடர்ந்து சென்னை சாலி கிராமத்தில் மறைந்த இயக்குனர் கஜேந்திரன் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியுள்ளார்.